அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மூன்றாம் தந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாம் தந்திரத்தில் 21 அதிகாரங்கள், 335 பாடல்கள். அவற்றில் அட்டமாசித்தி, கலைநிலை, சரீர சித்தி உபாயம், காலசக்கரம், ஆயுள் பரீட்சை, வாரசாரம், வாரசூலம், கேசரி யோகம், சந்திர யோகம், அமுரிதாரணை என்ற 21 அதிகாரங்களில் மிகச் சுருக்கமாக 335 பாடல்களில் திருமூலர் இந்த யோக சிந்தனைகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு கேசரி யோகம் என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் அடிக்கடி பதிவு செய்வது திருமந்திரத்தில் இருக்கிற மூன்றாம் தந்திரத்தில் உள்ள இருக்கிற செய்திகள். ஒரு நல்ல யோக குருவை நீங்கள் சந்தித்து அவர் மூலமாக உண்மைகளை உணர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியில் நான் சொல்வது அறிமுக நிலை. திருமந்திரத்தை அறிமுக நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட சில பாடல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், சிந்தித்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் நூலை படிப்பதை விட நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு ஆச்சாரியர் குருவை அணுகிய பிறகு பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கேசரி யோகம் என்கிற அதிகாரத்தில் உள்ள 26 பாடல்களில் ஒரு பாடலை சிந்திக்கிருக்கிறோம். முழுக்க முழுக்க யோக அடிப்படையில் கருத்துக்கள் இந்த தந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாடல் எண் 801. இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம். உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்கட்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமே. இந்த பாட்டு மேலோட்டமாக பார்த்தால் இடக்கை வலக்கை என்பது போல தோன்றும். ஆனால் இங்கே இடக்கை வலக்கை என்பது இடகலை பிங்கலை இந்த காற்றை பற்றி பேசுகிறார். எனவே இடகளை பிங்களை நாடிகளின் வழியாக பிராணன் இயங்குவதை மாற்றி சுழிமுனை வழியாக பிராணனை நிறுத்தி வல்லவர்களுக்கு, அந்த ஆற்றல் பெற்றவர்களுக்கு, உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்கட்கு என்றால், உறக்கம் என்றால் அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த பயிற்சி மேற்கொள்கிறவர்கள் இறக்கவும் வேண்டாம், அவர்களுக்கு இறப்பு என்பது இல்லை, நிலையாக இருக்கலும் ஆமே என்று பாடல் நிறைவாகிறது. இறக்கும் வேண்டாம் என்றால் நீங்கள் உடனே கற்பனை செய்து கொள்ள வேண்டாம், மரணமில்லா பெருவாழ்வு என்று 1000 ஆண்டுகள் இருக்கலாம். பல இதிகாச புராண கருத்துக்களில், கதைகளில் பல பாத்திரங்கள் நீண்ட நாள் வாழ்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறக்கலும் வேண்டாம் என்றால் நீண்ட நாள் வாழ்வீர்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வாழ்நாள் முழுமையும் சிரஞ்சீவியாக இருக்கலாம் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்கே இடக்கை வலக்கை என்பது இடகலை பிங்களை, இதன் வழியாக நீங்கள் மூச்சு இயக்குகிற பயிற்சியை பெற வேண்டும் என்பது. உறக்கத்தை நீக்கி என்பது அதிகாலை பொழுதில் எழுந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது. இங்கே துதிக்கை என்பது அங்கே சுழிமுனை நாடியை சொல்கிறார். துதிக்கை என்பது அந்த யோக பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு உறுப்பு. விநாயகப் பெருமான் குரு பிரானாக வருகை தந்து ஔவையாருக்கு இந்த ஞானத்தை எல்லாம் புகட்டினார்கள். எனவேதான் விநாயகர் அகவல் என்கிற அருமையான நூலை தான் பெற்ற அனுபவத்தை முழுமையாக ஔவையார் பதிவு செய்திருக்கிறார். அந்த திருமந்திரத்தின் முதல் பாடலே விநாயகரை வணக்கமாக இருக்கிறது. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எனவே அந்த துதிக்கை என்பது யோக குறிப்பாக இருக்கிற ஒரு சொல். நாம் உலகியலாக இருக்கிற துதிக்கையை நினைக்க வேண்டாம். துதிக்கை என்பது எல்லா மெய்ஞான குருபிரானுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. துதிக்கை என்பதுதான் திருவடியாக வரும், பாதமாக இருக்கும். எல்லா குருபிரானும் அறிவினும் பாதத்தின் வழியாகத்தான் சீடனை ஏறா நிலைமேசை ஏற்றி ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதியை காட்டி வைக்கிற திறம் அந்த குருபுராணம் இருக்கிற துதிக்கை என்கிற அந்த அறிவினும் பாதம். எனவே இந்த துதிக்கையால் உண்பார்க்கு என்றால் அறிவினும் பாதத்தை திருவடியிலிருந்து பெறக்கூடிய
அமிர்தத்தை உண்பது என்று பொருள். எனவே தான் எல்லா ஞான நூல்களிலும் கடவுள் வாழ்த்தாக விநாயகர் வாழ்த்திருக்கும். துதிக்கு என்பது குறியீடு, பரிபாஷை. எனவே எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான் ஔவையார் பாடிய பாட்டு, நல்வழி என்ற நூலில் இருக்கிற பாட்டு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நான் நாலு கொடுக்குறேன், பால் தெளிதேன் பாகு பருப்பு, நாலை கொடுத்துட்டு மூணு தான் கேட்குறாங்க, ஆனால் சங்கத்தமிழ் மூன்றும் கேட்கிறார்கள். சங்கத்தமிழ் என்றால் இயல் இசை நாடகம் என்று வெளிப்படையான பொருள். குழுவுக்குரியாக நமக்குள்ளே இருக்கிற மூன்றையும் இந்த குறிக்கிற ஒரு சொல். எனவே ஔவையார் நல்வழியில் பாடிய அதே பாடலை மீண்டும் அவர் மூதுரை என்ற நீதி நூலில் அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. இந்த தும்பிக்கை, துதிக்கை, விநாயகர் எல்லோருமே குருபிரானை குறிக்கும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஏன்னா அந்த பாட்டில் எல்லாம் தும்பிக்கை வரும். இந்த தும்பிக்கையை யார் நம்பிக்கையோடு தும்பிக்கையிலே உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் மேலே போகலாம். எப்படி விநாயகர் ஔவையார் நம்பிக்கையோடு தும்பிக்கையை பற்றினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்பாக மிக விரைவாகவே கைலாயம் சென்றடைந்தார். எனவே தும்பிக்கை என்பது பரிபாஷை. தும்பிக்கை எல்லா மெய்குருபுரானிடம் இருக்கும். அந்தந்த மெய்குருபுரான் தன்னிடம் இருக்கிற தும்பிக்கை ஆக இருக்கிற அந்த திருவடி, அந்த திருப்பாதத்தின், அந்த ஞானமாகிய திருப்பாதத்தின் வழியாகத்தான் சீடனை மேலே ஏற்ற முடியும். அதைத்தான் பரிபாஷையாக சொல்கிறார். இன்றொன்று பொதுவாக இந்திய பாரத தேசத்தில் இந்த விநாயகர் வணக்கமாக ஒரு பாடல் வடமொழியிலே சொல்லப்படுகிறது. அது முழுக்க முழுக்க தீட்சையிலே சொல்லப்படுகிற பாட்டு. சுக்கிலாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் நான்கு கைகள் பிரசன்ன வதனம் கோடி சூரிய பிரகாசமாக ஜொலிக்கிற பிரம்ம பிரகாசமாக இருக்கிற திருமுகம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே விக்னங்களையாம் நீக்கக்கூடிய விநாயகர் ஓம் கம் கணபதியாய நமக என்பது அவருடைய பீஜ மந்திரம். அந்த விநாயகர் இந்த ஸ்லோகம் இருக்கிறதே சுக்லாம் பரதரம் அது கொஞ்சம் உடைத்து சொன்னால் மாணவனுக்கு குரு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது. எனவே அடிப்படை ஆதாரமாக உயிர் ஆதாரமாக உயிர் ஊற்றாக இருக்கிற சுக்கிரத்தை பிரதானமாக உடைய அந்த கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரம்ம பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் நமக்குள்ளே எப்படி நான்கு நிலைகளில் இருக்கிறது, அது சசிவர்ணமாக இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த ஸ்லோகம் மிக நுட்பமாக எடுத்து காட்டுகிறது. ஆனால் எல்லா பெரியவர்களும் பாரத தேசத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதில்லை. இருந்தாலும் ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து கொள்க, இதிலே உண்மை பொதிந்திருக்கிறது. எனவே தான் அது ரொம்ப அழகாக விநாயகராக உள்ள குரு தனக்கு என்ன செய்தார் அப்படின்னு ஔவையார் விநாயகரை பற்றி சொல்கிறார். என்ன செஞ்சாராம், ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவும் அடைப்பதும் காட்டி. இந்த தும்பிக்கையை நம்பிக்கை வைத்தால் தான் உங்களுக்குள்ளிருக்கிற ஐம்புல கதவை எப்படி அடைக்கலாம், ஒன்பது வாசல் எப்படி உள் தாடிடலாம் என்பதையெல்லாம் குருபிரான் காட்டி கொடுக்குறார். என்ன பண்ணாரா இந்த தும்பிக்கையுடைய விநாயகர் குருவாக வந்து குரு வடிவாகி குவளையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என கோடாயுதத்தால் கொடுவினை கலை கோடாயுதம் கோடு ஆயுதம் கோடு என்றால் வெளிப்படையான பொருள் விநாயகருடைய கோடு தந்தம் அதுவே ஆயுதமாக வைத்துக்கொண்டு எழுத்தானியாக வைத்துக்கொண்டு மகாபாரதம் எழுதினார். ஆனால் எல்லா குருபுராண்டையும் ஓர் எழுத்து மாத்திரக்கோள் என்கிற கோடு இருக்கிறது. கோடு ஆயுதமாக கொண்டு தான் சீடனுக்கு ஞானத்தை உருவாக்குகிறார்கள். உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டா ஞான தெளிவையும் காட்டி. எல்லாம் விநாயகர் செய்கிறார். இப்போ நான் திருமந்திரம் பாருங்கள், துதிக்கியால் உண்பார்க்கு. ஒரு குருபுராண்டம் இருக்கிற துதிக்கியால் உண்புகிறவர்கள் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி. இப்போ இடை பிங்களை சுழிமுனை ஓட்டா உபதேசம். இப்போ திருமந்திர பாட்டுக்கு வாங்க, இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி இடைகளை பிங்களை மாற்றி துதுக்கியால் உண்பார்க்கு சுழிமுனை சுவாசத்தில் நிற்பவருக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அவர்கள் உறக்கத்தை நீக்கி காலை பொழுதில் இறக்கவும் வேண்டாம் இருக்களும் ஆமே என்ற திருமந்திர பாடல் பின்னாடி வருகிற எல்லா ஞானிகளும் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள்.
இடக்கை வழக்கை என்கிற இடைகளை பிங்களை மாற்றுவோம், சுழிமுனை தவத்தில் நிற்போம், உயர்வோம் உயர்வோம். வணக்கம்.